फ्रेंड्स वीडियो குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான रिक्वेस्ट இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் குட்டீஸ்ல இருந்து பெரியவங்கள வரைக்கும் எல்லாருக்கும் பிடித்தமான க்ரீம் பிஸ்கட் அதுவும் ஸ்ட்ராபெரி फ्लेவர்ல எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க फ्रेंड्स ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க இதுல 2 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க வெண்ணெய் பாத்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர் தான் இருக்கணும் நல்லா வந்து பீட் பண்ணி வெச்சுக்கோங்க ஃப்ளஃபி ஆகற வரைக்கும் இப்போ இதல 1/2 கப் sugar சேர்த்துக்கோங்க பொடிசா அரைச்சு சேர்த்துக்கோங்க நல்லா பீட் பண்ணிக்கோங்க இதையும் இப்போ இதல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் நல்லா mix பண்ணிக்கோங்க கலர் மாற வரைக்கும் பாத்துக்கோங்க फ्रेंड्स சோ இப்ப கரெக்ட்டா இருக்கு இப்போ நாம இதல 1 கப் மைதா மாவு சேர்க்கலாம் நீங்க மைதா மாவுக்கு பதிலா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் அது சூப்பரா இருக்கும் फ्रेंड्स இப்போ இதல 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் 4 டேபிள்ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க இதுவும் ஆப்ஷனல் தான் फ्रेंड्स வேணா விட்டுருங்க 1 டேபிள்ஸ்பூன் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த फ्लेவர் பிடிச்சதோ அது நீங்க சேர்த்துக்கலாம் நல்லா வந்து கலந்துக்கோங்க ஒரு வாட்டி சோ நீங்க பிடிச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர்ல இருக்கணும் இது கரெக்ட்டா இருக்கு இப்போ இதல கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு ஏத்தணும் அதெல்லாம் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைய கூட சாஃப்ட்டா ஜஸ்ட் வந்து மிங்கிள் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் இப்போ மாவு கரெக்ட்டா இருக்கு இப்போ நாம ரோல் பண்ணி ஏத்தணும் அதெல்லாம் இப்போ அதில இருந்து ஒரு ஸ்மால் சைஸ் பால் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ரோல் பண்ணி ஏத்தணும் அதெல்லாம் உங்களுக்கு க்ரீம் பிஸ்கட் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அப்படி நீங்க எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு சர்க்கிள் எடுத்துக்கறேன் இப்போ இந்த மாதிரி ஒரு கட்டர் வச்சு நாம வந்து ஷேப் பண்ணி ஏத்தணும் அதெல்லாம் இது நாம இப்படியே கூட செய்யலாம் இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருக்கிறதுக்காக நான் வந்து ஸ்மைலி ஃபேஸ் பண்றேன் அதுக்கு ரெண்டு கண்ணு வாய் பண்ணிக்கலாம் டூத்பிக் வச்சு கண்ணு செஞ்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் வச்சு ஸ்மைலி ஃபேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து மேல் வைக்கிறதுக்காக फ्रेंड्स பாட்டம் வைக்கிறதுக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சர்க்கிள் ஷேப் மட்டும் போதும் இல்ல நீங்க வந்து உங்களுக்கு எது பிடிச்சதோ அதை நீங்க பண்ணிக்கலாம் அதே மாதிரி கட் பண்ணி ஏத்தி வந்துருங்க சோ இப்போ இது வந்து கீழ வச்சிட்டு இது மேல வச்சு பாத்தீங்கன்னா அடி க்ரீம் பிஸ்கட் மாதிரி இருக்கும் இப்போ நாம இத பேக் பண்ணி ஏத்தி வந்தறலாம் சோ பாருங்க நான் நிறைய வந்து டிஃபரண்டான ஷேப் பண்ணியிருக்கேன் பேக் பண்ணி ஏத்தி வந்தறலாம் கடாய் வந்து ஏகனே ப்ரீ ஹீட் ஆயிச்சி கால் மணி நேரத்துக்கு மிதமான ஹீட்ல இப்போ நாம செஞ்சு வச்சிருந்த பிஸ்கட் வந்து உள்ள வச்சிருங்க ப்ளேட் வச்சி உள்ள வச்சுக்கோங்க கிரீஸ் பண்ணிட்டு வச்சுக்கோங்க அப்பதான் ஒட்டாம வரும் பிஸ்கட் இப்போ மூடி போட்டு சரியா 1/2 மணி நேரம் வந்து பேக் ஆகட்டும் மிதமான ஹீட்ல ஹோல் க்ளோஸ் பண்ணிருங்க இருந்தனா இப்போ சூப்பரா வந்து பேக் ஆகிருச்சு இப்போ நாம க்ரீம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிரலாம் நான் இன்னைக்கு பட்டர் ஃப்ராஸ்டிங் பண்ண போறேன் அதுக்கு நான் இன்னைக்கு ஹாஃப் பட்டர் எடுத்துக்கறேன் இது வந்து ரூம் டெம்பரேச்சர் தான் இருக்கணும் फ्रेंड्स நீங்க எப்போ சேரிங்களோ அதுக்கு வந்து முன்னாடியே நீங்க எடுத்து வச்சிரலாம் ஃப்ரிட்ஜ்ல இருந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஃப்ளஃபி ஆகற வரைக்கும் இப்போ இதல 2 டேபிள்ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கோங்க பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க இதையும் இப்போ இதல 1 டேபிள்ஸ்பூன் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிச்சதோ அதை நீங்க சேர்த்துக்கலாம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க இதையும் இப்போ பிங்க் கலர் சேர்த்துக்கறேன் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க இல்ல ஸ்ட்ராங் ஆயிரும் ரொம்ப அது உங்களோட பிராண்ட் பொறுத்து நல்லா mix பண்ணிக்கோங்க நீங்க தேவைப்பட்டா கொஞ்சம் மில்க் கூட சேர்த்துக்கலாம் फ्रेंड्स சோ பெர்ஃபெக்ட்டா இருக்கு இப்போ நம்ம வந்து பிஸ்கட்ல அப்ளை பண்ணிக்கலாம் க்ரீம் அப்ளை பண்ணியாச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க எல்லா பக்கமும் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இப்போ நம்ம மேல வந்து பிஸ்கட் வச்சி மூடிடலாம் அப்படியே மூட போது க்ரீம்ல அழகா வெளியில வருது இல்ல
ஆன க்ரீம் பிஸ்கட் ரெடி ஆயிருச்சு நான் வந்து ஆர் ஷேப் பண்ணிக்கிறேன் அப்புறம் குட் டே மாதிரி பண்ணிக்கிறேன் அப்புறம் சிங்கம் மாதிரி கூட பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்மைலி ஃபேஸ் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியா பண்ணி முடிச்சல உங்க ஃப்ளேவர்ல ஹோப் யூ என்ஜாய் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க